வணக்கம். டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சசி மனித உரிமை அமைப்பு மிக அமைதியான முறையில் இந்த களத்திலே தொடர்ந்து பணியாற்றி வருகிறது, ஆக்கப்பூர்வமாக பணியாற்றி வருகிறது. புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தினரின் அவலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற முனைப்பில் மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டு ஆற்றி வருகிறது. அதற்காக நான் தம்பி பாண்டியன் உள்ளிட்ட அமைப்பின் பொறுப்பாளர்கள் அனைவரையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் இன்னும் ஏராளமான கிராமங்களில், நூற்றுக்கணக்கான கிராமங்களில் அதிதீவிரமான முறையிலே சாதியம் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆய்வுகளை மேற்கொண்டு, குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே ஆய்வுகளை மேற்கொண்டு ஆதாரபூர்வமான ஆவணங்களை தொகுத்திருக்கிறார்கள். சாதியின் பெயரால் வன்கொடுமைகள் ஒருபுறம், அந்த வன்கொடுமைகளை தடுக்க வேண்டிய அரசு மெத்தனமாக செயல்படுவதன் மூலம் ஆதிக்க சக்திகளுக்கு துணை போகிற போக்கு என்பது இன்னொரு புறம், நீதித்துறையும் இவர்களுக்கு எதிராக இயங்குகிறது என்பது இன்னொரு கொடுமை. ஆக இப்படிப்பட்ட மூன்று முனைகளிலிருந்து தாக்குதல்களை, பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அவலம் ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு உள்ளது. நாடு விடுதலை பெற்று 70 ஆண்டுகளுக்கு மேலாகியிருக்கிற நிலையிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கடுமையான உழைப்பால் ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்கிற பாதுகாப்பு நமக்கு, பாதுகாப்பு அரண் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற நிலையிலும் அதிகார வர்க்கம் அல்லது ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் முனையவில்லை, முன்வரவில்லை, அதற்கு தயாராக இல்லை என்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதைப் போல நமக்கு வேதனையை தருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் எஸ்சி ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும். எப்படி இன்றைக்கு தமிழகத்திலே மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் கமிஷன் இருப்பதைப் போல ஸ்டேட் கமிஷன் இருக்கிறது, விமன் கமிஷன், நேஷனல் கமிஷன் இருப்பதைப் போல ஸ்டேட் கமிஷன் இருக்கிறது, ஸ்டேட் விமன் கமிஷன். ஆனால் மிகவும் கவனமாக ஆளுகிறவர்கள் இந்த எஸ்சி கமிஷன் என்பதை இன்னும் தமிழகத்திலே உருவாக்கவில்லை. எஸ்சி எஸ்டி கமிஷன் என்று இருந்தது, அதிலும் கூட இன்னும் ஃபோக்கஸ்டாக குவிமையமாக வேலை செய்ய வேண்டும் என்கிற காரணத்தை காட்டி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற இந்த இரண்டு பெரும் சமூகத்தினரை தேசிய அளவிலே இப்போது அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படாத வகையிலே பிரித்து விட்டார்கள். இது வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்வதை போன்ற ஒரு தோற்றம், ஆனால் இதிலே மிகப்பெரிய ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. எந்த அலுவலகத்தில் போனாலும் எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன் இருக்கும், இப்போது நேஷனல் எஸ்சி கமிஷன் என்று தனியே பிரித்து, நேஷனல் எஸ்டி கமிஷன் என்று தனியே பிரித்ததால் மத்திய மாநில அரசுகளின் அலுவலகங்களிலே பணியாற்றக்கூடிய அரசு பணியாளர்கள், தொழிலாளர்கள் இப்போது பிரிந்தே செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. பேருக்குத்தான் எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன், ஆனால் அதில் எஸ்சி மட்டும்தான் இருப்பார்கள், எஸ்டி தனியே பிரிந்து விடுகிறார்கள். கேட்டால் அரசாங்கமே பிரித்து விட்டது. இப்போ அந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் என்கிற எண்ணிக்கை பலத்தை குறைப்பது என்பது ஆட்சியாளர்களின் நுட்பமான நோக்கங்களில் ஒன்று. எல்லா சாதிகளையும் தனித்தனியாக பிரித்துவிட்டு யாருக்கும் ஒரு பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த், ஓபிசி ஸ்ட்ரென்த், எம்பிசி ஸ்ட்ரென்த், பிசி ஸ்ட்ரென்த், ஷெட்யூல் காஸ்ட்
அல்லது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற அந்த எண்ணிக்கை பலம் இந்த அடிப்படையில் இந்த கேட்டகரைசேஷன் என்கிற அடிப்படையிலே கூட உருவாகிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். ஆகவே அது திட்டமிட்டு தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வேம்போக்காக பார்த்தால் எஸ்டிக்கு தனியே ஒரு அமைச்சரவை தேவை, ஒரு கமிஷன் தேவை, எஸ்டிக்கு தனியே ஒரு அசோசியேஷன் தேவை என்று என்ன தோன்றும். அதற்கடுத்து அதிலேயே கூட ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியே அமைப்பு தேவை என்று நாமே லாஜிக்கலாக அதை நியாயப்படுத்த வேண்டிய நிலைக்கு உந்தப்படுவோம். அதுதான் இன்றைக்கு மிகவும் நுட்பமான ஒரு புழித்தாளும் சூழ்ச்சியாக சங் பரிவார் அமைப்புகளால் கையாளப்படுகின்றன. தலித் சாதிகளுக்குள்ளே கூட சாதி பெருமையை பேச வைத்து நீ இந்த பட்டியலிலிருந்து வெளியேறு என்றெல்லாம் தூண்டிவிடக்கூடிய ஒரு அரசியல் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல நுட்பமாக மாநிலங்களுக்குள்ளே நுழைந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற சாதிகளை தனித்தனியாக சிதறடிக்கக்கூடிய நிலை. ஆகவே தமிழ்நாடு மாநிலமாக இருந்தாலும் சரி அல்லது பிற மாநிலங்களாக இருந்தாலும் சரி அகில இந்திய அளவில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. ஆட்சியாளர்களின் பார்வை ரூலர்ஸ், அதிகாரிகளின் பார்வை பியூரோக்ரட்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது. யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. முதலமைச்சர் சொல்லித்தான் டிஜிபி செயல்பட வேண்டும் என்றில்லை. தலித் பழங்குடியினர் விஷயத்தில் முதலமைச்சருக்கு என்ன எண்ணம் இருக்கிறதோ அதுதான் தலைமைச் செயலாளருக்கும் இருக்கிறது, அதுதான் தலைமை காவல்துறை தலைவருக்கும் இருக்கிறது. மூன்று பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தலித் சமூகம் என்றால் பழங்குடி மக்கள் என்றால் ஏற்கனவே ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் இருக்கிறது, முன்முடிவு செய்யப்பட்ட சிந்தனை. இவர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள், இவர்களெல்லாம் இப்படித்தான் நடத்த வேண்டும், இவர்களையெல்லாம் வந்து தலை நிமிர விட்டுவிடக்கூடாது, இவர்களெல்லாம் அதிகார வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பது இந்த சமூகம் அவர்களுக்கு கற்பித்திருக்கிறது. அவர்கள் என்னதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து மேலே வந்தாலும் கூட அவர்களின் உளவியல் அதுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆன்டி தலித் சைக் என்பது ஒரு சோஷியோ நேச்சராக இருக்கிறது, அது ஒரு சமூக இயல்பாக மாறி இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இங்கே வந்திருக்கிறார் பாண்டியம்மாள், எமது கட்சியின் பொறுப்பாளர். விருதுநகர் மாவட்டத்திலே குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை காவல்துறை மிக கடுமையாக அவர்களை வேட்டையாடுகிறது. ஏதோ ஒரு இடத்திலே திருட்டு சம்பவம், அதற்காக ஒருவனை தேடி போகிறார்கள். அவன் யார் யாரோடு உறவு கொண்டிருக்கிறான், அவனுடைய நட்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் காவல்துறை போய் விரட்டுகிறது. எல்லோரையும் சம்பந்தப்படாதவெல்லாம் மாவட்டம் விட்டு மாவட்டம் விரட்டுகிறது. விடுதலை சிறுத்தைகள் தலையிட்டு அதில் அவர்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். எனக்கு தகவல் சொல்லுகிறார், நான் அந்த அதிகாரியிடத்திலே பேசுகிறேன். அவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவரிடத்திலே மிக இயல்பாக சொல்லுகிற சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கருத்து என்னவென்றால், சார் நான் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளவு சம்பளம்னு உங்களுக்கு தெரியும், நான் இத்தனை வருஷம் இங்கே வந்து இந்த துறையில் வேலை செய்கிறேன், என்னால் கூட வந்து ஒரு வீடு சொந்தமாக இன்னும் வாங்க முடியல, ஒரு நல்ல கார் வாங்க முடியல, வீட்டுக்கு நான் லோன் போட்டு தான் கட்டியிருக்கிறேன், காரு நான் லோன் போட்டு தான் கார் வாங்கியிருக்கிறேன், ஆனால் இவங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ தூரம் வரும், இவங்க வீடுகள்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் சார், எப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள், எத்தனை கார் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்களே அவனுடைய பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு வந்து எத்தனை லட்சம் கொட்டி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க தெரியுங்களா சார். இதுக்கும் நீங்கள் சொல்கிற சம்பவத்துக்கும் என்ன சார் சம்பந்தம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் அவனுக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறதான் உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன், அவனுக்கு சொத்து எப்படி வந்ததுங்கிறத பற்றி நீங்கள் ஏன் ஆய்வு பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார் இதெல்லாம் இப்படிலாம் வந்து விட முடியாது, இவனுடைய சொந்தக்காரங்கள்லாம் போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது, அதனால் அவனை விட முடியாது சார், அதெல்லாம் விட முடியாது, அந்த அதில் நீங்கள் தலையிடாது. இதுதான் அதிகார வர்க்கத்தின் உளவியலாக இருக்கிறது. இது வந்து எந்த அடிப்படையிலே அந்த அதிகாரிக்கு கேள்வி எழுப்ப உரிமை இருக்கிறது? அப்படி மூதாதையர் சொத்தாக இருக்கலாம், அது எப்படியோ ஒரு வகையில் அவனுக்கு வந்த சொத்தாக இருக்கலாம், ஒரு காலத்திலே இவர்கள் செல்வந்தர்களாக கூட இருந்திருக்கலாம், இன்றைக்கு
ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இவர்களுக்கு அந்த வாரிசு அடிப்படையிலே அந்த செல்வம் வந்திருக்கலாம். சரி, அப்படியே இருந்தாலும் கூட அவன் இன்றைக்கு வீடு வைத்திருக்கக்கூடாதா, அரண்மனை கட்டக்கூடாதா, கார் வைத்திருக்கக்கூடாதா, நகைகளை போட்டுக்கொள்ளக்கூடாதா? ஆக இதுவே வந்து அவர்களை கண்ணை உறுத்துகிறது, தாங்கி கொள்ள முடியவில்லை, அவர்களுக்கு எரிச்சலை தருகிறது என்பதை உணர முடிந்தது. அதன் பிறகு நாங்கள் தலையிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றினோம். அது தொடர்பாக பாண்டியம்மாள் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு கட்சியின் சார்பில் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க சொன்னார். இன்னும் அவர் அதை திருப்பி தரவில்லை. பாண்டியம்மாள் கட்சி பணம் பார்க்கும்போதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஏதோ தருகிறேன் தருகிறேன் என்கிறார், இன்னும் தரவில்லை. அந்த குடும்பத்தை எப்படியாவது ஏதாவது விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். சொத்து அத்தனையும், வீடு எல்லாம் என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவையும் வீட்டுக்குள்ளே புகுந்து அவ்வளவு பொருளையும் அள்ளிக்கொண்டு போகிறான் போலீஸ். அது திருட்டு இல்லையா? அது கொள்ளை இல்லையா? அதை என்ன அரசாங்கத்தில் போய் கணக்கு காட்டப் போகிறார்களா? உறவர் சமூகத்தினுடைய வீட்டுக்குள்ளே புகுந்தால் அவர்கள் ஏசி வைத்திருப்பது, ஃபேன் போட்டிருப்பது, டிவி வைத்திருப்பது, ஃப்ரிட்ஜ் வைத்திருப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. எதை தேடிப்போனாயோ அதை மட்டும்தான் நீ வந்து ஆவணம் இருக்கிறதா தடயம் இருக்கிறதா என்று கண்டறிய வேண்டும். ஆனால் அந்த சொத்துக்களை அவர்கள் சூறையாடினார்கள், அள்ளி கொண்டு போனார்கள். எல்லா சொத்துக்களையும் விட்டு விட்டு தப்பித்தார் போதும் என்று ஓடிப்போன நிலையிலே அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட்டது. பல போராட்டங்களை இன்றைக்கு குறவர் சமூகத்தினுடைய பிரச்சனைகளில் முன்னெடுத்திருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இப்படி பல இடங்களில் குறவர் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்றால் காவல்துறையினர், தலித்துகள் பிரச்சனை என்பது வேறு, அது வேறு பரிமாணம். குறவர் சமூகத்தை ஒட்டுமொத்தத்திலே தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை திருட்டுகளுக்கும், அத்தனை கொள்ளைகளுக்கும், அத்தனை சம்பவங்களுக்கும் இவர்கள்தான் காரணம் என்ற முடிவுக்கு வந்து இவர்களே எங்காவது கைப்பற்றிய பொருளை பிடித்த ஒரு குறவன் இவன்தான் திருடினான் என்று அவன் மீது போட்டு வழக்கை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கத்தான் செய்கிறது. உண்மையிலேயே திருட்டு வழக்கில், திருட்டு குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் நமக்கு யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் சாதி குறவன் என்பதற்காகவே அவன் மீது எல்லா பழிகளையும் சுமத்துவது மிக அருமையாக இந்த பழனியம்மாள் சொன்னார். அதாவது திருந்தி வாழ் என்று அரசாங்கம் சொல்ல வேண்டும், ஆனால் நீ திருந்தாதையை தொடர்ந்து அதில் ஈடுபடு என்று வற்புறுத்துவதை நாங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம் என்று 90களிலே இதே போன்ற ஒரு சம்பவம் நான் களத்திலே நிற்கும்போது சந்திக்க நேர்ந்தது. மதுரை மாவட்டம் கருவனூரிலே நமது கட்சியில் சாராயம் காய்ச்சி கொண்டிருந்த ஒரு குடும்பம் வந்து பாதுகாப்புக்காக வந்து அணுகுகிறது. தொடர்ச்சியாக போலீஸ் அவர்களை தொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கணவன் மனைவியை நடுத்தருவிலே இழுத்து அடித்து இழுத்து செல்கிற போக்கு இருக்கிறது. என்ன நடந்தது என்று விசாரித்தால், எப்போதே சாராயம் காய்ச்சி அல்லது சாராயம் காய்ச்சியனிடமிருந்து மேல் சாதிக்காரன் சாராயம் காய்ச்சுகிறான். மேல் சாதி என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் சாராயம் காய்ச்சுவது, கந்து வெட்டி செய்வது, எல்லா விதமான குற்றச்செயல்களையும் செய்வது அதிகாரிகளின் பாதுகாப்போடு செய்கிறான். உரிய முறையிலே கமிஷன் கொடுத்துவிட்டு அந்த தொழிலோடு இணைந்து வியாபாரம் செய்வது. இவனால் காய்ச்ச முடியாது, இவன் அதில் கூட ஒரு முதலாளியாக இருக்க முடியாது, அதிலும் ஒரு தொழிலாளியாகத்தான் இருக்கிறான். அவன் கொடுக்கிற கொஞ்சம் சாராயத்தை கொண்டு வந்து அவனுடைய பகுதியிலே விற்பனை செய்து கொண்டிருந்திருக்கிறான். ஒரு கட்டத்திற்கு மேலே பிள்ளைகள் வளர்ந்து படிக்க தொடங்கிய பிறகு அந்த தொழில் வேண்டாம் என்றவர்கள் கைவிட்டு விட்டு அதிலிருந்து திருந்தி வாழ முனைகிற போது போலீஸ் அவன் வீட்டுக்குள்ளே புகுந்து, அதுவும் எந்த போலீஸ் என்றால் PEW ஒரு விங் இருக்கிறது, ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் என்று. அதனுடைய வேலை என்னவென்றால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலை. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இந்த துறை என்ன செய்கிறது என்றால் சாராயம் காய்ச்சி என்று தான் நடைமுறைப்படுத்துகிறது. அவருடைய வேலையே அதுதான், நீ சாராயம் காய்ச்சி நீ நிறுத்திட்டா எனக்கு என்ன கமிஷன்? அந்த துறையைச் சார்ந்த போலீஸ் போய் இவர்களை அடித்து இழுத்து வருகிறார். அப்போதுதான் விடுதலை சிறுத்தைகள் தலையிட்டு அந்த குடும்பத்தை கட்சியிலே இணைத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் நின்று போராடியதற்காக நீ விடுதலை சிறுத்தையை அழைத்து வந்து போராட்டம் நடத்தினாயா என்று சாதி வெறியர்கள் ஒன்று கூடி ஒரு திருவிழா நேரத்தில் திடீரென்று
தண்ணீர் பந்தல் வைத்து கொண்டிருந்த தலித்துகள் மீது தாக்குதல் நடத்தி போலீஸ் முன்னாலே என்ன போலீஸ் அடிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வரான், அதுக்கு பிறகு பிஇடபிள்யூ போலீஸுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் வரான். அந்த பிஇடபிள்யூ போலீஸை வந்து அந்த மக்கள் சூழ்ந்து இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அவன் போய் என்ன சொன்னான்னு தெரியல. ஊமச்சிக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஜீப்போடு வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை பொது மக்கள் முன்னிலையை அடித்து இழுத்து கொண்டு போகிற போது விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து அந்த காவல்துறை அதிகாரிகளை விரட்டி அடிக்கிறார். அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அடி. இந்த ஒரு காரணத்திற்காக சாதிபதியர்களை தூண்டிவிட்டு, அப்போது ஒருவர் அமைச்சராக இருந்தார் அதிமுக ஆட்சி, அவருடைய உறவினர் பையன் ஒருவன் அவனுடைய தலைமையில் ஒரு 200 பேர் லாரியிலே வந்து அந்த கிராமத்தையே அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தினார். என்ன இதில் அடிப்படைனா, சாராயம் காய்ச்சின்னு வந்து அவன் சொல்கிறான், அதை எதிர்க்கிறோம். அதற்காக ஒரு கிராமமே சாம்பலாக்கப்பட்டது. அந்த வழக்கு அதுக்கு பிறகு வந்த திமுக ஆட்சி ஒரே நேரத்தில் அந்த வழக்கை ரெஃபர் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எல்லா வழக்குகளும் அந்த நேரத்தில் அவங்க அதிகாரத்தில் இருந்ததுனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லா வழக்கையும் ரெஃபர் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் கூட அதில் கைது பண்ணலை, ஒரு ஆள் மீது கூட நடவடிக்கை. இதுதான் 90களின் தொடக்கத்தை. எத்தனை போராட்டங்கள் மதுரை வீதிகள், அதற்காக விடுதலை சிறுத்தைகள் எடுத்த போராட்டம். ஆகவே இந்த அதிகார வர்க்கம் பாதிக்கப்படுகிறவர்களை மறுபடியும் மறுபடியும் அந்த களத்தில் இருந்தவர்கள் அந்த வலயத்தில் இருந்து மீண்டிருந்து வரவிடாத வகையிலே ஒடுக்குகிற போக்கு இருக்கிறது. பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி வழங்க வேண்டியவர்கள் பாதிக்கப்படுகிறவர்களை அதிலிருந்து மீள விடாமல் தடுக்கிற ஒரு போக்கும், அது ஒரு உளவியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கும் அதிகார வர்க்கத்தினருக்கும் அது ஒரு பண்பாக மாறி இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து நாம் போராட வேண்டும். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், வாய்மொழி உத்தரவு, இதை என்னிடத்தில் மிக உயர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி 97-98 வாக்கில் ஒரு பிரச்சனைக்காக நான் பேசுகிற போது சொல்கிறார், இது அரசாங்கம் சொல்லலை சார், நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஏன் சார், இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க நாட்டில் பெரிய சட்டம் ஒழுங்கே வந்துடுங்க, சாதி இந்துக்கள்லாம் வெகுண்டிருந்து வீதிக்கு வந்துடுவாங்க, இந்த வழக்கெல்லாம் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, இந்த சட்டத்தெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 1989 வந்த சட்டம், 95 96 தான் அதுக்கு விதிகள் கொண்டு வராங்க. 2001-2002 வரையிலும் அதை பற்றி எதுவுமே தெரியாது காவல்துறைக்கு, அந்த சட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல முறை அது தொடர்பாக சட்டமன்றத்தில் எழுந்து கூச்சல் போட்டிருக்கிறேன், நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகுதான் அவங்களுக்கு சென்சிட்டைசேஷன் என்கிற ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம், அதை நடத்துவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு காவல்துறை அதிகாரிகளெல்லாம் அழைத்து இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்று வகுப்பு எடுக்க தொடங்கினார்கள். ஆகவே எந்த சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது பொதுவாக, இன்னா போலீஸ் தான், இந்த மாவட்டத்து போலீஸ் தான், இந்த பெயர் உள்ள நபர் தான்லாம் கிடையாது. போலீஸுக்குன்னு இருக்கிற கேரக்டர், ரெவென்யூ அஃபிஷியல்ஸுக்குன்னு இருக்கிற கேரக்டர், ஒட்டுமொத்தத்தில் பியூரோக்ராட்ஸ், அதில் வந்து தப்பித்தவறி தலித்துகள் கூட இருப்பான், ஆனால் அவனும் அதுக்கு ஈல்டாகக்கூடிய நிலை தான். அந்த அதிகாரிகள் கூட தனித்து செயல்பட முடியாது. இப்படி நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சட்டத்தை தான் தவறாக பயன்படுத்துகிற மிஸ்யூஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு வன்முறை நடக்குது தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா. தருமபுரியில் நடந்த சம்பவங்கிறதுனா ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு காதல் விவகாரத்தால் நடந்த சண்டை நினைக்காதுங்க. அதிகார வர்க்கம், ஆட்சியாளர்கள், சாதி வெறியர்கள் எல்லோரும் சேர்ந்து முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு பரிட்சார்த்த வன்முறை அது. ஒரு எப்படி வந்து பாபர் மசூதியை இடித்த பிறகு இன்று போலரைசேஷன் உருவாகி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ, அப்படி தருமபுரி தாக்குதல் என்பது அவர்களின் சாதி வெறியர்களின் போலரைசேஷனுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு வன்முறை வெறியாட்டம் அது. அந்த காதல் என்பது திடீர்னு உருவானது கிடையாது, அது 3-4 வருஷமாக இருக்கிற பிரச்சனை தான். அதை ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறாங்க, எந்த ஊரில் நடத்தலாங்கிறதே கூட்டம் போட்டு விவாதித்தாங்க. தருமபுரியில் தான் தன்னுடைய மகனை நிறுத்த போகிறோம், அதனால் தருமபுரியில் தான் அதை நடத்தணும்னு பிளான் பண்ணி தான் தருமபுரியில் நடத்தினாங்க. அதை விழுப்புரத்தில் நடத்தியிருக்க முடியும், அந்த இஷ்யூ எடுத்திருக்க முடியும். கடலூரில் அந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருக்குது, அந்த இஷ்யூ எடுத்திருக்க முடியும். காஞ்சிபுரத்தில் இருக்க எடுத்திருக்க முடியும். ஆனால் தருமபுரியை அவர்கள் தேர்வு செய்ததற்கு ஒரு காரணம், அரசியல் நோக்கம். ஆகவே சாதி வெறியர்களும் அதிகார வர்க்கமும் சேர்ந்து நடத்திய வன்முறை வெறியாட்டம் அது. 6.5 மணி நேரம் நடந்தது,
அன்றைக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு அது தெரியும். ஆனால் யாரையும் எந்த அதிகாரி மீது ஒரு சஸ்பென்ஷன் கூட கிடையாது, ஒரு நடவடிக்கை கூட கிடையாது. ஆகவே இதில் நான் சொல்ல விரும்புவது, ஏற்கனவே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு முன்முடிவு செய்யப்பட்ட மனோநிலை, ஒரு உளவியல் அதிகார வர்க்கத்திற்கும் ஆளும் வர்க்கத்திற்கும் சாதியவாதிகளுக்கு இருப்பதை போன்ற ஒரு மனோநிலை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையிலேயே முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். பெரும்பான்மை சாதிகள் யாராக இருக்கிறார்களோ, அவர்கள் ஆதிக்க சக்திகளாக யார் இருக்கிறார்களோ, அரசியல் சக்தியாக யார் இருக்கிறார்களோ, அவர்களை பாதுகாப்பது தான் முக்கியமானது, வாக்கு வங்கிக்கு பாதுகாப்பானது என்கிற அடிப்படையிலும் அவர்கள் இதை அணுகுகிறார்கள். எனவே பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது சட்டத்தால் தடுக்கப்படக்கூடிய ஒன்று என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அதையும் தாண்டி அரசியல் விழிப்புணர்வால் தான் அந்த சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வைக்க முடியும். அந்த அரசியல் விழிப்புணர்வுக்கு இப்படிப்பட்ட புது விசாரணைகள் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். குறவர் மக்களிடத்திலே ஒரு அரசியல் விழிப்புணர்வு தேவை. குறவர் சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது பறையர் சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த சமூகங்கள் பாதிப்புகளை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒவ்வொரு கொடுமைக்கும் பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒவ்வொரு பாதிப்புக்கும் பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஆகவே அந்த கோட்பாட்டை புரிந்து கொள்வதுதான் அரசியல் விழிப்புணர்வு. யார் அந்த கோட்பாட்டுக்குரியவர்கள், யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்கிற பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. இப்போது பாதிக்கப்படுகிற குறவர்களோ பறையர்களோ என்ன நினைக்கிறார்கள் என்றால், அந்த நேரத்திற்கு ஒரு ரிலீஃப், ஒரு விடுதலை வேணும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் பயன்பட்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், யார் பயன்பட்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், அவர்களின் ஆதரவு தேவை என்கிற பார்வை மட்டும்தான் இருக்கிறது. அதை தாண்டிய விழிப்புணர்வு தான் அரசியல் விழிப்புணர்வு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வை தரக்கூடியதாக இந்த பொது விசாரணை அல்லது மக்கள் தீர்ப்பாயம் இந்த மக்களுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கை உண்டு. இந்த வந்திருக்கிற நடுவர்கள் இந்த விசாரணையை இன்று மாலை வரையில் நடத்த இருக்கிறார்கள்.